வணக்கங்க, நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ஏத்த மாதிரியே ஒரு லேண்ட் பார்க்க வந்திருக்குங்க. ஸோ நார்மலா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கெல்லாம் 30 லட்சத்துக்கு கம்மியா காடு எங்கேயுமே இல்லை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இப்ப நான் இருக்க லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏக்கர் வந்து ரொம்பவே மினிமல் பட்ஜெட்ல தான் சொல்றாங்க. அது என்னன்னு உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்றேன். ஸோ இதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 25 ஏக்கருங்க. இப்ப நான் நின்று அப்படியே நடந்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த தார் ரோடு. இந்த தார் ரோட்ல இருந்து ரைட்ல அப்படியே இறங்கின உடனே தோட்டம் வந்துருதுங்க, கரெக்டா 25 ஏக்கர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீலம்பட்டி. சீலம்பட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரும். ஆனா வெள்ளகோயில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர், மூலூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க. இப்போ கரெக்டா அதுக்கு நடுவில் சீலம்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்கு. பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அமராவதி அணை இருக்குதுங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ல அமராவதி அணை இருக்கு. மயில் ரங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, தாண்டவுடனே கரெக்டா இந்த தோட்டம் வந்துருதுங்க. தோட்டம் எப்படி இருக்கு, தனியா கிணறுலாம் இருக்கு, அது எல்லாமே வீடியோக்குள்ள பாத்திரலாம் வாங்க. தார் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10-20 அடியிலே வந்தீங்க அப்படின்னா நல்லா 40 அடி ரோடுங்க, அதுலேயே இந்த தோட்டம் இருக்குது. ஸோ நல்லாவே தண்ணி வசதி வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு தண்ணி வசதினே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வரும்போதெல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்தது. ஆனால் உள்ள உரம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக முருங்கை மரம் வச்சிருக்காங்க, தென்னந்தோப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அருமையான தென்னந்தோப்பெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பொலி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இந்த இடத்துல ஒரு கம்பி வெளியாட்ட போட்டிருக்கோம், அங்கிருந்து ஆரம்பிச்சிங்க அப்படியே ஒரே ஜாயிண்ட்டாக 25 ஏக்கர் ஒரே இணையாக வருது. இந்த தோட்டத்துக்குள்ள வந்து பர்டிகுலரா ஒரு 20 தென்னை மரம் இருக்குதுங்க. மெயினான விஷயம் வந்து தனியா ஒரு வீடு இருக்குது, தனி கிணறு இருக்கு, ஃப்ரீ சர்வீஸோட இருக்குங்க. ஸோ அந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்குங்கிறது வீடியோக்குள்ள பார்த்தலாம் வாங்க. தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பழைய காலத்து ஓட்டி வீடு இருக்குங்க. நார்மலாக நீங்கள் வந்தால் தங்குறதில் ஆளுகளை தங்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பக்கா செட்டப்லேயே இருக்குது. அப்படியே இங்கே தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு தனியாக வந்துருதுங்க. நான் உள்ளே வரும்போது பார்த்தா ஒரு 60-70 அடி ஆழம் வரும், அதையும் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த தனிப்பட்ட கிணறுங்க. இதுக்கு தனியாக ஃப்ரீ சர்வீஸ், 5 HP மோட்டர் எல்லாமே வந்துருது. 60-70 அடி கேரண்டியாக வருங்க. தண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20-30 அடி தண்ணி இதில் இருக்குது. ஸோ இந்த காட்டுக்கு சேர்ந்த தனி கிணறு பார்த்துருப்பீங்க, தனி சர்வீஸ் எல்லாமே. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரம் இருக்குதுங்க. பெருசாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. பட் ஓகே, காய் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக இருக்குது, நல்லா நோ பூச்சி கொண்டு வந்தோம்னா காப்பு நல்லாவே இருக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற தண்ணியை வச்சு இந்த 25 ஏக்கரை சப்போஸ் ஒரே இணையாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 ஏக்கரை தென்னந்தோப்பு பிளான் பண்ணிட்டுங்க. ஸோ மிச்சதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்பு வைக்கலாங்க. மண் நல்லா அருமையான செம்மண்ணுங்க, தாண்டி நாங்கள் போனோம்னாவே நல்லா நிறைவு போட்டிருக்காங்க. சூப்பரான செம்மண் காடாக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை மரங்க, அதை நான் வீடியோக்கில் காட்டுறேன். ஸோ அதுவும் இன்றைக்கி முருங்கையில் நல்ல ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. தோட்டம் அருமையாக ஒரே இணையாக 25 ஏக்கரை இன்றைக்கி கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். இது அந்த வகையில் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. தோட்டத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஒரே இணையாக 25 ஏக்கரை வருதுங்க. ரோடு பேஸ் இதுக்கு இந்த தோட்டத்துக்கு நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி கட் ரோட்டிலிருந்து ஈஸியாக வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்து மூலனூர் இருக்குங்க, வெள்ளகோயில் இருக்குது, அந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்கள் இருக்குது. இந்த தோட்டத்தை நீங்கள் வாங்கி பாதி வந்து கமர்ஷியலுக்கும் பாதி வந்து நீங்கள் தென்னந்தோப்பு பண்ணுறீங்க, அல்லது மாந்தோப்பு பண்ணுறீங்க, புளிந்தோப்பு பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணால் அது அருமையாக பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தோட்டத்துக்கு ஆப்போசிட் இருக்க காடலாங்க, அதெல்லாம் தான். இருக்கிற தண்ணி வசதி வச்சு நீட்டாக ஒரு தென்னந்தோப்பு வாழை மரம் கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ 100% இதில் தண்ணி சோர்ஸ் ரீசனபிளாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோட்டத்தோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் வந்து 15 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. டேரெக்டாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட நம்பர் இதில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், யாருக்குமே கமிஷன் தர தேவையில்லை, ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தோட லொக்கேஷன்லேருந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை ரொம்ப நன்றி. தேங்க்யூ.